அடுத்த ரவுண்ட் ஒன் மேட்ச்க்கு வந்திருக்கோம். இந்த மேட்ச் யாராக இருக்கும் பார்த்தீங்கன்னா, வாமம் சிசி வெர்சஸ் திருச்சி பொன்மலை. ஸோ டாஸை வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணிட்டாங்க வாமம் சிசி. இந்த மேட்ச்க்கு 6 ஓவர், முதல் 2 ஓவர் காமன் பவர் பிளே, 4 பவுலர் யூஸ் பண்ணணும். இதில் ஓப்பனிங் பர்சனாக அருண் இருக்காங்க, கார்த்தி நான் செகசனில் இருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் போட்டு ஸ்டார்ட் பண்ண சித்திக் ஓட்டு வைக்கலேருந்து மேட்சோட முதல் பந்து. முதல் பந்து பாடியில் கேஸோட போட்டார் டாட் பால். செகண்ட் பால் சித்திக் டு அருண், லென்த் பிஃபோர் ஆச்சு, அவுட் சைட் ஆஃப்லே டாட் பால். தட் பால் ஸ்விட்சுக்கான முயற்சி, டூ க்ளோஸ் டு பாடி, டூ க்ளோஸ் டு ஸ்டெம்ஸ். டாட் பால் ஃபோர்த் பால் ஸ்டெம் லைனில் நேருக்கு நேரம் ஸ்டார்டில் இருந்த பந்து ஃப்ளாட்டாக பேட் அவுட்டார் மேக்ஸிமமான்னு பார்ப்போம். ஒன் பவுன்ஸ் பவுண்ட்ரி பேருக்கு மச்சி நீட நாலு, நாலாவது பந்து நறுக்குன்னு ஒரு 4 அடிச்சிட்டாரு. ஹேட்ரிக் அப் டாட்டுக்கு அப்புறமா லாஸ்ட் ஒன் மோர் லெந்து பிஃபோர் ஆச்சு, த்ரூ த லைன் ஆன் த அப்பில் அடிக்க பார்த்தாரு. டாட் பால் லாங் ஆன் மற்றும் டீப் ஸ்கொயர் வச்சுருக்காங்க பவர் பிளேயில். லைனுக்குள்ளே வந்துருக்குன்ட்டாங்க. டாட் பால் பவர் பிளே ஓவர் முடியுது, ஒரு பவுண்டரி அடிச்சதுக்கப்புறமா ஃபஸ்ட் ஓவராக பவர் பிளே முடியல. ஸ்கோர் பார்த்தீங்கன்னா 4 வித்தவுட் இனி விக்கெட் லாஸ் வாம் அப் சிசி. செகண்ட் அண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு லெக் கட்டர் லோக் கார்த்தி ஸ்டெக்ல அவர் பிடிக்கும் முதல் வந்து கட்டர் போடலங்க. ஸோ ஒருவிட்டார் ஸ்டெயிட்டவே யாருக்களோட ஸ்டாப் பண்ணியிருக்காரு, கிரீஸ் டு கிரீஸ் செம்ம இடம். செகண்ட் பால் நல்லாவே தூக்கி போட்டிருக்காரு, கால்கிட்ட குத்திட்டானாய் கீப்பர் கை வசம். தட் பால் பேட்டில் பட்டிருக்கு ஹை இந்த ஏர், சதீஷ் ஃபீல்டர் நல்ல டேக்கன், எதிர்வெயில கேட்ச் எடுத்திருக்காங்க. ஸோ இந்த ஓவரோட முதல் 3 பாலுமே டாட்டு, இப்போ விக்கெட் கிடச்சிருக்கு 3வது பந்தில். ஃபோர்த்து பால் இவர் பிடிக்கிற முதல் பந்து பேச கம்மி பண்ணார், டிரைவுக்கு ஃப்ரண்ட் ஃபுட்டு இழுத்தார் பேட்ஸ்மேனை. லாஸ்ட் 2 மோர் பாடியில் பட்டிருக்கு ஓடல டாட் பால். அடுத்த பந்து இங்கே நின்றுச்சு பந்து, உதயா அவர்களுக்கு ஒரு ஈஸி கேட்ச், நல்ல ஓவருங்க. 2 ஓவர் பவர் பிளே முடிஞ்சிருக்கு, 2 விக்கெட் விட்டுருக்காங்க, 4 ரன் அதே 4 ரன். ஸோ செகண்ட் ஓவர் போட்ட லெக் கட்டர் லோகு பொட்டன்ஷியலை காட்டு போயிருக்காரு. விக்கெட்டு டபுள் விக்கெட்டு மெய்டன் ஓவர், விக்கெட்டுக்கு அப்புறம் வரக்கூடிய நியூ பேட்ஸ்மேன். தேர்ட் ஓவர் பத்துக்கு சித்திக், அவருக்கான செகண்ட் ஓவர் இது. பவர் பிளே முடிஞ்சு ஃபஸ்ட் ஒன், செகண்ட் பால் ஓ சிப் பண்ணியிருக்காரு கேப்பில் விழுவும், சிங்கிளோட வச்சுக்கிட்டாங்க. ஒரு பிடிக்கும் முதல் பந்து அவுட் சைடு ஆஃபில் சாமியாக பேட் அவுட்டாருங்க, கேப்பில் போயிருக்கு கவர்ஸில், வெரைட்டி தடுத்துட்டாரு சதீஷ். அதை யூஸ் பண்ணி டபுளாக மாற்றிருக்காங்க. இவர் பிடிக்கிற முதல் பந்து அவுட் சைடு ஆஃபில் ஃபுல்லர் பந்தை கரெக்டாக கனெக்ட் பண்ணியிருக்காரு, மிடில் பண்ணி அமைச்சிருக்காரு. சித்திக் இந்த அடுத்த பந்து பாடியை போட்டு முன்னாடி போட்டு தடுத்துட்டாங்க. டாட் பால் சித்திக் டுல்லியோ விட்டு தட்டினார், கேப்பில் போயிருக்கு ரமேஷ் அங்கே ஃபீல்டர், சிங்கிள். நல்ல ஸ்டாப் விக்கெட் கீப்பர்ட்டேருந்து ஓடல அவங்களும். டாட் பால் அடுத்த எக்கனாமிக்கல் ஓவரை பார்க்க முடியுது, 4 ரன்ல பிடிச்சி போட்டு போயிருக்காங்க. ஸோ 3 ஓவர் முடிவில் 2 விக்கெட் விட்டு 8 ரன் காட்டியிருக்காங்க வார்ம் அப் சிசி தஞ்சாவூர் டீம். நெக்ஸ்ட் ஓவர் நியூ பவுலர் சதீஷ் வந்திருக்காங்க முதல் பந்து. சதீஷ் டுல்லியோ இங்கே நின்றுச்சு ஹை இந்தியா வலையும், நல்ல டேக்கங்க தெளிவாக பார்த்து எடுத்திருக்காங்க, விக்கெட் கிடச்சிருக்கு. அவரோட முதல் பால் சதீஷ்க்கு. செகண்ட் பால் ஓ ஜஃபா பால் எங்கே பட்டுச்சுன்னு தெரில, விக்கெட் கொடுத்துருக்காங்க. பேக்கில் ஒரு நிக்கு இருந்திருக்கு, பேக் டு பேக் 2 விக்கெட்டை பார்க்க முடியுது சதீஷ் கையிலேருந்து. அடுத்த நியூ பர்சன் சதீஷ், இந்த பால் விக்கெட்டாக இருந்தால் ஹேட்ரிக்காக இருக்கும். இங்கே நின்றுச்சு பிடிச்சா ஹேட்ரிக்காக இருக்கும்னு சொல்லும் போது ஒரு ஹேட்ரிக் விக்கெட் பார்க்க முடியுது சதீஷ் அவர் கையிலேருந்து. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த நியூ பேட்ஸ்மேன் ஒர்த்து பால் பேக் ஃபோர் டிஃபென்ஸ் ஓட முடியல. டாட் பால் லாஸ்ட் 2 மோர் ஓ யோ டூ க்ளோஸ் டு பாடி, ஓவர் ஸ்டெப்பிங் நோ பால் அங்கே. ஃப்ரீ கிட் பால் இங்கே நின்றுச்சு அடிக்க முடியல, சிங்கிள் மாற்றிருக்காங்க. அவரோட கடைசி பந்து நேருக்கு நேராக போயிருக்காரு, அது எப்போ சிங்கிள். அடுத்தவரோட முதல் பந்தை பிடிக்க அருண் தான் சைக்கிளில் இருக்க போகிறாங்க. 4 ஓவர் முடிஞ்சிருக்கு, 11 ஸ்கோர், 5 விக்கெட் விட்டுருக்காங்க வார்ம் அப் சிசி. அடுத்த ஓவர் போகிறதுக்கு யூடிசி மணி. முதல் பந்து ஸ்லாட்டில் இருந்த பந்து ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டார் அண்ணாந்து பக்கம் வச்சுட்டாருங்க. முதல் மேக்ஸிமம் இந்த இன்னிங்ஸில் ஓப்பனிங் பேட்ஸ்மேனாக வந்து அருண் அவர் கையிலேருந்து வந்திருக்கு. செகண்ட் ஒன்
லென்த் அட்ஜஸ்ட் பண்ணார், இங்கே இருக்கு விக்கெட் கீப்பர் கையில் கேட்சான்னு பார்த்தா ஆர் அடித்த பேட்ஸ்மேன் ஆட்டமிலேருந்து வெளியே. மணி தந்தி ஒரு பிடிக்க முதல் பந்து காலில் விழுந்திருக்கு, சிங்கிள். மணி தந்து அடுத்த பந்து ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டே ஓடி இருக்காங்க. டபுள் ஒருத்தவன் மணி தந்து ஒரு சீக்கி ஷாட் கம்மியாச்சு, ஃபஸ்ட்டில் இப்போ ஒட்டி வச்சுருந்தாங்க, சிங்கிள் மாதிரி இருக்காங்க. ஒருவரோட கடைசி பந்து கீப்பர் அப்ட்டு வச்சு போட்டாங்க, சிங்கிள். அஞ்சு ஓவர் முடிவில் ஆறு விக்கெட் விட்டு 22 ஆடிருக்காங்க வார்ம் அப் சிசி. ஸோ சதீஷ் நெக்ஸ்ட் ஓவர் போட்டுருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். சங்கர் ஸ்டெக்கில் ஃபஸ்ட் ஒன் லோட்டாஸ் கீப்பர்ட்ட வந்துருச்சு, ஐ திங்க் பாடியில் போட்டிருக்கு நினைக்கிறேன், டாட் பால். செகண்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க. பார்த்து 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 டபுள் எடுத்திருக்காங்க. நெக்ஸ்ட் ஒன் ஸ்டம்ப் லைனில் வச்சாங்க, ஃபாஸ்ட்டாக வச்சாங்க, இங்கே இருக்கு நிற்காமல் ஓடிட்டாங்க. ஸோ ஈஸி ரன் அவுட்டை பார்க்க முடியுது. ரமேஷ் ஸ்டெக்கில் நியூ பர்சன் தட்டி தூக்கிடுச்சுங்க ஆஃப் ஸ்டெம் சார். அந்த அந்த ஸ்டெம்பை எத்தனை தடவை தான் நிப்பாட்டுவாங்க, இப்போ தான் நிப்பாட்டினாங்க. விக்கெட் எடுக்கிறோம் அடுத்த நியூ பர்சன் ஜாஃபர் சதீஷ் டூ ஜாஃபர் அக்ராஸ் போக பார்த்தாங்க, ஃபுல்லர் பந்து கீப்பர் கைவசம். லாஸ்ட் பால் இந்த இன்னிங்ஸில் எதிர்பார்த்த இடத்துக்கு பந்து போகலை, வியந்த வீட்டில் அடிக்க பார்த்தாங்க. மிட் விக்கெட்டுக்கு போயிருக்கு, அதிக ரன்னாக மாத்துறாங்க. டபுள் எண்ட் ஆஃப் ஃபஸ்ட் இன்னிங்ஸில் 26 அடிச்சிருக்காங்க மாமப் சிசி. 27 தேவை 36 பந்தில் திருச்சி பொன்மலைக்கு டார்கெட். ஓப்பனிங் பேரில் ராம் மற்றும் ரமேஷ் வந்திருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஓவர் பவர் பிளே ஓவர் ஸ்டார்ட் பண்ண ஹரி வந்திருக்காங்க. செகண்ட் இன்னிங்ஸில் முதல் பந்து ஷார்ட்டாச்சு, ஃபுல் ஷாட்டுக்கு போனார், அங்கிட்ட ஆளே கிடையாது. அங்கே ஜாஃபர் வெரைட்டி வந்துட்டாருங்க, கண்ட்ரியில் இருந்த மனுஷன் ஃபாஸ்ட்டாக வந்திருக்காரு, டபுள் எடுத்திருக்காங்க. செகண்ட் பால் ராம் டிஃபென்ஸுக்கு போனாங்க, ஃபீல்டர் கையில் அடிச்சுட்டு ஒரு சிங்கிள், நல்ல த்ரோ வேறு. தேர்ட் பால் ரமேஷ் அவர் பிடிக்கும் முதல் பந்து, நேருக்கு நேராக போனார், நல்ல கேப், பெரிய கேப்பு, தட்டி விட்டாலே ஃபாஸ்ட்டாக போகும் தெரிஞ்சு ஆடுவாங்க. ஸோ ஒன்ஸ் ஒன் டூஸ் நிறைய எடுக்கக்கூடிய வேறு முன்னாடி இறக்கியிருக்காங்க, கண்டிஷனுக்கு பழகிறாங்கன்னு சொல்லுவேன். ஃபோர்த் ஒன் ஹரிட்டந்து ஷார்ட்டாச்சு, பாடியில் பட்டிருக்கு, ஐயோ க்ளோஸாக ஓடிட்டுருக்காங்க, அடிச்சிருந்தா கண்டிப்பாக அவுட்டு. லாஸ்ட்டும் மோர் ஐயோ பேட்டில் பட்டிருக்குன்னு நினைக்கிறேன், கேட்ச் ட்ராப்பாக இருக்கும். ஃபஸ்ட் ஓவர் லாஸ்ட் ஒன் டவுன் த விக்கெட் போனார், ஒரு குவாலிட்டியான ஷார்ட்டை பார்க்க முடியுது, பட் பவுண்ட்ரி போகாது எதிர்காலத்தில், ரொம்ப பெரிய கேப்போ போயிடுச்சு நினைக்கிறேன். இப்போ போயிருக்குங்க பவுண்ட்ரி பேருக்கு, இவங்க அதுக்குள்ளே ரெண்டு ஓடி இருக்காங்க. ஸோ பவுண்ட்ரி அடித்து முதல் ஓவர் முடிக்கிறாங்க, பவர் பிளே ஓவர் ஃபஸ்ட் ஓவர் முடியுது. ஃபஸ்ட் ஓவர் முடிவில் 10 ரன் ஆடிக்காங்க, விக்கெட் வந்து லூஸ் பண்ணாமல் திருச்சி பொன்மலை. மீதமுள்ள 30 பாலில் 17 ரன் தேவை. செகண்ட் லாஸ்ட் ஓவராக பவர் பிளே போகிறதுக்கு ரமேஷ் முதல் பந்து, ரமேஷ் ரமேஷ் எக்ஸ்ட்ரா பவுன்ஸ் பாடி ஒட்டி வருது பந்து, டாட் பால். செகண்ட் பால் பிக் ஸ்விங் மிஸ் ஆகிருக்கு, டாட் பால். தேர்ட் பால் ரமேஷ் டூ ரமேஷ் பிளேஸ்மெண்ட் சிங்கிள், ரமேஷ் டூ ராம் நேருக்கு நேராக போக பார்த்துருக்காரு, அங்கே ஒரு ஃபீல்டரும் இருக்காங்க, ஓ குதிச்சு பிடிச்சிட்டாருங்க காட்டி எங்கள் ஃபீல்டர். ஃபர்ஸ்ட் பிரேக் த்ரூ கிடச்சிருக்கு, விக்கெட்டுக்கு அப்புறம் வந்துருக்கூடிய ஒன் டவுன் பேட்ஸ்மேன் லோகு. ஓய்யோ ட்ரைவ்லேருந்து போட்டாங்க, அவுட் சைட் ஆஃப்லேயே மெயின்டைன் பண்ணார், டாட் பால். ஓய்யோ ஜஸ்ட் ஃபால் ஷாட்டு பேட்ஃபேஸ் டக்குன்னு க்ளோஸ் பண்ணிட்டாரு, டாட் பால். இதோட ஓவர் முடிக்கிறாங்க, செகண்ட் ஓவர் எக்கனாமிக்கல் ஓவர், விக்கெட் டேக்கிங் ஓவர், ஒரே ரன் தான் விட்டு கொடுத்துட்டு போயிருக்காரு ரமேஷ், நல்ல ஓவருங்க. லோ ஸ்கோர் கேமில் ரெண்டு ஓவர் முடிவில் பவர் பிளே முடிவில் 11 ஸ்கோரு, ஒரு விக்கெட் விட்டுருக்காங்க திருச்சி பொன்மலை. தேர்ட் ஓவர் போட்டுக்கு ஹரி வந்துருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர். இதோட முதல் பந்து ரமேஷ் டேக்கில் கேபர் பிடிக்க முடியலங்க, லியோ இருந்தார் சிங்கிள். லோகோ ஸ்டிக்கில் செகண்ட் ஒன் ஃபாஸ்ட்டாக பேட் அவுட்டார்,
ஓவர் பிச்சுட்டு இப்போ வந்து மிஸ் ஆகியிருக்கு. பேட்டில் பட்டுந்தான் இன்ஃபீல்டில் தாண்டி போயிருக்கும் வந்து. தட் பால் வெயிட் பண்ணி ப்ளேஸ் பண்ண பார்த்தாங்க. பாடியா பேட்டான்னு தெரில, சிங்கிள் மாதிரிக்காங்க. அடி டு ரமேஷ், நேருக்கு நேராக தரையோட தட்டி இருக்காரு. சிங்கிள் அடி டு லோகு. ஓய்யோ, ஐ திங்க் பேட்டில் போட்டு நிக்கை ஜம்பில் போட்டிருக்கு நினைக்கிறேன். இன்சைட் எட்ஜில் தன்னோட விக்கெட் விட்டு போகிறாங்க. அடுத்த நியூ பேட்ஸ்மேன் உதயா. ஒரு பிடிக்கும் முதல் பந்து, இந்த ஓரோட கடைசி பந்து. சிங்கிளாக மாற்ற முயற்சி, போட்டாங்க. ஃபாஸ்ட்டாக ஓடி இருக்காரு. மூணு ஓவர் முடிஞ்சிருக்கு, ரெண்டு விக்கெட் விட்டு 15 ஆடி இருக்காங்க பொன்மலை. அடுத்து ரமேஷ் போட வந்திருக்காங்க, அவருக்கான செகண்ட் ஓவர் இது. ஒரு விக்கெட் வந்து முதல் பந்து. உதயா அவர்கள் ஸ்ட்ரைக்கில் ஃப்ளாட்டாக போனார். ஹைட் ஓவர், சேஃபாக லேண்ட் ஆயிருந்து. ஏ சேஃபாக லேண்ட் ஆகிடுச்சு, அதை டபுளாக மாற்றுறாங்க. செகண்ட் பால் வருது, செகண்ட் பால் ரீ. ஒரு சிங்கிள் எடுத்திருந்தாங்க ரமேஷ். சூப்பர் ஷாட் ப்ரோ, அவ்வளோ ஃபாஸ்ட்டாக ட்ராவல் ஆகாது. ஆனால் இந்த பவுண்ட்ரி போய் எனக்கு தெரிஞ்சு ஆலையில் அதை பக்கம் தட்டி விட்டார். வித்து கிடைக்கும், ஃப்ளாட்டாக பேட் அவுட்டார். அடுத்த பந்து பெரிய ஷாட்டுக்கான முயற்சி, இங்கே நின்றுச்சு ஹரி. ஃபீல்டர் டேக்கன்க மேட்சை ஃபாஸ்ட்டாக முடிக்க பார்த்தாங்க. ரமேஷ் விக்கெட் விட்டு வெளியே. விக்கெட்டுக்கு அப்புறம் அடுத்த வருஷம் திலீப் ஒட்டு பால். இவர் பிடிக்கும் முதல் பந்து. ஹாய் லோட்டா, மிஸ் பண்ணியிருக்காருன்னு வருத்தப்பட்டுகிட்டே போகிறாரு. சிங்கிள் மாதிரிருக்காங்க. 4 ரன் தேவை. உதய அவர்கள் ஸ்டேக்கில் ஃப்ளாட்டாக நேருக்கு நேராக போனார். ஃபாஸ்ட்டாக போயிடுமோன்னு தோணுது. ஐயோ, அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக தேவைப்பட்ட 4 ரன்னு நேருக்கு நேராக போய் இந்த மேட்சை முடிச்சிட்டாங்க. வாம் சிசி வெர்சஸ் பொன்மலை. பொன்மலை இந்த மேட்ச் ஜெயிச்சிருக்காங்க. இந்த மேட்சோட மேன் ஆஃப் த மேட்ச் கேம் சேஞ்சர். ஹாட்ரி விக்கெட் எடுத்திருந்தார், டோட்டலாக 4 விக்கெட் எடுத்திருந்தார் அவர் போட்ட 2 ஓவரில். சதீஷ் பொன்மலை டீம்.